வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தா பெண்ணே எபிசோட் 96. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே எல்லோரும் கோவிலுக்கு ரெடியாகி வெளியே வராங்க. ஊர் மக்கள் எல்லோரும் மாட்டு வழியில் போகிறத பார்க்குறாங்க. ஆதி பாட்டி அவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்க? பாட்டி எல்லோரும் கோவிலுக்கு தான் போகிறாங்க. தாத்தா கோவில் இங்கேருந்து தூரம் இல்லை, நாம் காரில் போகிறோம். ஆட்டோ பஸ்ஸில் இங்கே கிடையாது, அதான் எல்லோரும் மாட்டு வண்டியில் போகிறாங்க. பாரு என்னங்க, நாமளும் அந்த வண்டியில் போவோமா? எனக்கு அந்த வண்டியில் போக ஆசையாக இருக்குது. வேணாச்சா அதானே நியூக்ளியஸ் பற்றி அப்படி தானே ஆசைப்படும். ஆதி அத்தை மதன் ஆதி நாய் வள நிமித்த முடியாதுப்பா, கோவிலுக்கு போகிற நேரம் இவங்ககிட்ட வாய் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாத. பார்வதி ஆசைப்பட்ட மாதிரி மாட்டு வண்டியில் போகலாம். ஷாம் ஆமாம் மச்சான், இந்த மாதிரி வண்டியில் சிட்டியில் பார்க்கவே முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். ஆர்த்தி ஆமாண்ணா போகலாம். இனியா எனக்கு அந்த வண்டியை பார்த்து தான் ஆசையாக இருக்குது. வேணச்சா நீங்கள் வேணா போங்க, நான் காரில் தான் வருவேன். ஆர்யா அத்தை உங்களை யாரும் கூப்பிடல. அகிலா இனியா அவங்க எல்லோரும் அந்த வண்டியில் வரட்டும், நீ காரில் வாமா. இனியா ஏன் ஆண்டி? பாட்டி நீ புள்ள தாச்சு பொண்ணுமா, மாட்டு வண்டியில் வந்து சிரமமாக இருக்கும். அதான் உன் மாமியார் அப்படி சொல்கிறா. இனியா ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கே. ஆர்யா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் இனியா. இப்போ நம்ம குழந்தைக்காக காரில் போகலாம். இனியா ம் ஆதி சரி பேசிகிட்டே இருக்காமல் வாங்க போயிடலாம். தாத்தா பாட்டி அகிலா புருஷ் ஆர்யா இனியா மதன் காரில் ஏறுறாங்க. பாரு மாட்டு வண்டி பக்கத்தில் போகிறான். ஆதி அவளை தூக்கி விடுறாரு, அப்புறம் ஆதி ஏறுறாரு, அப்புறம் ஆர்த்தி ஏற போகிறான். அவளால் சேரி கட்டிட்டு ஏற முடியல. ஆர்த்தி பார்த்துட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ஷாம் முழிக்க ஆதி ஹெல்ப் பண்ணிடான்னு சொல்கிறாரு. ஷாம் ஆர்த்தி ஹிப்பை பிடிச்சி தூக்கி வர்றாரு. இதை பார்த்தது வனஜா கோவம் வருது. வனஜா டிவர் நீ அவங்க கூட வாடா. வரன் என்னென்னா அந்த வண்டியில் ஆச்சு காரில் ஏறுறான். வனஜா மைன்வேஸ் ஐயோ இவன் வேறு நிலமை தெரியாமல் பேசுகிறானே. மதன் ஏ ஏறடி. வனஜா கடுப்பாக ஏறுறாங்க. மித்ராவுக்கு மாட்டு வண்டியில் ஏற முடியல. ஷாம் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆர்த்தி முறைக்கிறா. ஷாம் மைன்வேஸ் ஆஹா முறைக்கிறாளே சமாளிப்போம். ஷாம் ஹெல்ப்பு ஆர்த்தி சமையா முறைக்கிறா. எல்லாரும் சந்தோஷமாக கோயிலுக்கு வராங்க. சாமி கும்பிட்டுட்டு அவங்க ரிலேஷன்ஸ் எல்லோரும் கூட சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்புறம் இங்கஸ்ட் கோயிலை சுற்றி பார்க்க போகிறாங்க. வரன் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். வேணச்சா டே அவங்க எல்லோரும் கோயிலை சுற்றி பார்க்க போகிறாங்க. நீயா அந்த ஆர்த்தி பின்னாடி போய் ஏதாவது பேசி அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்குவே. வருண் இந்த வில்லேஜில் சுற்றி பார்க்க என்ன இருக்குது, தேவைன்னா நீ போமா. வேணச்சா மைன்வேஸ் ஐயோ இவன் ஏன் இப்போ இருக்கான். ஆதி பார்க்கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்க. ஆதி பார்க்கிட்ட சின்ன வயசுலேருந்து ஊருக்கு வந்த மெமரிஸ்லாம் சொல்லிகிட்டே வராரு. திடீர்னு அவர் கை ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக பக்கத்தில் பார்க்குறாரு, பாறை இல்லை சுற்றி பார்க்குறாரு. கூட்டத்தில் அவள் இல்லை, ஆதிக்கு டென்ஷன் ஆகுது. ஆதி மசுக்குட்டி எங்கே போயிருப்பா, என் கையை பிடிச்சிட்டு தானே வந்தா, அவளை தேடி போகிறாரு. ஆர்யா இனியா மித்ரா மூணு பேர் போகிறாங்க. அங்கே இருக்க ராட்னம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி பேசிகிட்டே போகிறாங்க. ஆர்த்தி ஒரு இடத்துல மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்கா. ஷாம் அவ பக்கத்தில் போகிறாரு. ஷாம் ஆர்த்தி ஆர்த்தி என்ன ஆஃபீஸர் மித்ரா கூட போகலையா? ஷாம் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணினேன். ஆர்த்தி நான் ஹெல்ப் கேட்டும் பண்ண யோசிச்சிங்க, அவளுக்கு கேட்காமலே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஷாம் ஆர்த்தி ஹெல்ப் பண்ணுறது தப்பா? ஆர்த்தி முறைக்கிறா. ஷாம் சரி கோச்சு கதை, இனி யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் போதுமா? ஆர்த்தி பொண்ணுங்களுக்கு பண்ணாமல் இருங்க போதும். ஷாம் கோவம் போச்சா, சரி இப்போவாவது சுற்றி பார்க்க போகலாமா? ஆர்த்தி ஷாம் கை பிடிச்சிக்கிறான். ஷாம் ஆர்த்தி கையெடு, யாராவது பார்த்துட்டு போய் அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஆர்த்தி அப்படியாவது நம்ம லவ் விஷயம் நம்ம வீட்டில் தெரியட்டும். ஷாம் ஆர்த்தி ஆர்த்தி ஆஃபீஸர் பேசாமல் வாங்க. அவர் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக சுற்றி பார்க்குறா. ஆதி டென்ஷனாக பார்வை தேடுறாரு. கூட்டத்தில் அவள் எங்கேயும் இல்லை. ஆதிக்கு கண் கலங்குது. ஆதி மைன்வேஸ் மசுக்குட்டி எங்கடி போனேன்? அப்போ ஒரு குழந்தை பலூன் விளையாண்டுட்டு போகும்போது ஆதி மேலே அடித்து கீழே விழறா. ஆதி அந்த குழந்தைய தூக்கி விடுறாரு. ஆதி பாப்பா என்னாச்சு, அடிபட்டுடுச்சா? அம்மா எங்கே? கூட்டத்தில் எப்படி தனியாக வரக்கூடாது? பாப்பா எனக்கு ஒன்றும் இல்லைங்கள், நீங்களும் அந்த ஆண்டியும் ஒரே மாதிரி கேட்குறீங்க. ஆதி புரியாமல் எந்த ஆண்டி? பாப்பா அதோ நிற்கிறாங்களே அந்த ஆண்டி தான். ஒரு இடத்துல கையை காட்டுறான். ஆதி திரும்பி பார்க்குறார், பாரு திரும்பி நிற்கிறா.
பாப்பாவோட அம்மா வந்து அவளை கூப்பிடுறாங்க. பாப்பாவுக்கு டேங்க்ஸ் சொல்லி கிஸ் பண்ணி அனுப்புகிறாரு. ஆதி சந்தோஷமாக பாரு பக்கத்தில் போகிறாரு. ஆதி மொசுக்குட்டி ஆதி குரல் கேட்டு பாரு ஷாக்க கையை பின்னாடி மறைச்சிட்டு திரும்புறா. ஆதி மொசுக்குட்டி இங்கே என்ன பண்ணுற உன்னை காண ரொம்ப பயந்துட்டேன். பாரு அது அது வந்துங்க ஆதி கையில் என்ன வச்சுருக்க காமி. பாரு என்னங்க ஆதி பாரு கையை பிடிச்சி பார்க்குறாரு. பாரு ஈன்னு சிரிக்கிறா ஏன்னா அவன் கையில் குல்ஃபி ஐஸ் இருக்கு. ஆதி என்ன மொசுக்குட்டி இது. பாரு கோவப்படாதீங்க இந்த ஐஸை பார்த்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதை உங்கள் கையை விட்டுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஆதி எனக்கு வர கோவத்துக்கு பாரு பார்த்தீங்களா கோவப்படுறீங்க இதுக்கு தான் உங்களுக்கு தெரியாமல் வந்தேன். ஆதி சரி கோவப்படலை ஐஸ் சாப்பிட ஆசையாக இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் வாங்கி தர மாட்டேனா அதை விட்டுட்டு இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாம போவியா. பாரு சாரிங்க ஆதி சரி ஐஸ் சாப்பிட்டு. பாரு ஐஸ் சாப்பிட்றா. பாரு இன்னொரு ஐஸ் வேணுமா. பாரு இது போதுங்க. ஆதி சரி ஐஸுக்கு பணம் கொடுத்தியா நீ பர்ஸ் கொண்டு வரலையே அப்படின்னு அவர் பேண்ட் பேக் எடுத்துறாரு. பாரு திருட்டு முள்ளி முழிக்கிறா. ஆதி பேக்கெட்டில் கை வச்சுட்டு பர்ஸுங்க. பாரு இங்கே இருக்கு ஒரு கையில் ஐஸ் இன்னொரு கையில் பர்ஸ் நீட்டா. ஆதி என் பேக்கெட்டில் தானே வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு. பாரு அது ஐஸை பார்த்து நான் தான் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்தேன். ஆதி என் கூட தானே பேசிட்டு வந்தேன் எனக்கே தெரியாமல் எப்படி பேக்கெட்லேருந்து எடுத்தேன். பாரு நீங்களே எனக்கு சொந்தம் அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம் தானே அதான் எடுத்தேன் ஐஸ் சாப்பிட்டுட்டே பேசுகிறா. ஆதி நல்லா பேச கற்றுக்கிட்டேன். பாரு கையை பார்க்குறாரு பர்ஸ் இல்லை. மொசுக்குட்டி பர்ஸ் எங்கே. பாரு உங்கள் பேக்கெட்டில் வச்சிட்டேன். ஆதி பேக்கெட்லையா கை வச்சு பார்க்குறாரு பேக்கெட்டில் இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு. பாரு உங்ககிட்ட பேசிகிட்டே வச்சுட்டேன். ஆதி எடுத்ததும் தெரில வச்சதும் தெரில இதெல்லாம் எப்படி மொசுக்குட்டி. பாரு அதெல்லாம் அப்படி தான் ஐஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டா. சரி வாங்க போகலாம். ஆதி இரு என்ன அவசரம். நீ ஐஸ் சாப்பிட்டு முடிச்சிட்ட நான் ஐஸ் சாப்பிட வேணாமா. பாரு ஐஸ் வண்டி சுற்றி பார்க்குறான் அங்கே இருக்கு வாங்க போய் வாங்கலாம். ஆதி எனக்கு அந்த ஐஸ் வேணாம். பாரு புரியாமல் அவரை பார்க்குறா. ஆதி அவளோட கையை பிடிக்கிறாரு அதில் ஐஸ் ஊட்டியிருக்கு. இந்த ஐஸ் தான் வேணும். பாரு என்னங்க ஆதி அவர் விரல் இருக்க ஐஸை சாப்பிட்றாரு. பாருக்கு கூச்சமாக இருக்கு நெளிரா. மொசுக்குட்டி உதட்டு பக்கத்தில் ஐஸ் ஊட்டியிருக்கே. பாரு ஷாக்கா நான் தொடச்சிக்கிறேன். சேரி முதலில் எடுத்து தொடக்க போகிறான். ஆதி அது என்னோட ஐஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன். அவ கண்ணத்தை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாரு. பாரு இது ஒன்று நம்ம ரூமில் கோவில். ஆதி பரவாயில்ல. பாரு லிப் பக்கத்தில் போகிறாரு. பாரு அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. ஆதி அவளை துரத்துறாரு. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் பாரு அகில பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஆதி கண்ணாலே அவளை தம் பக்கத்தில் வர சொல்கிறாரு. பாரு முடியாதுன்னு கண்ணால் பதில் சொல்கிறா. இவங்களை ஆர்த்தி இனியா நோட் பண்ணுறாங்க. இனியா என்ன மேடம் இங்கேயே ரொமான்ஸா. பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆர்த்தி நம்பிட்டானி ரெண்டு பேரும் கூட்டத்துக்கு நடுவில் ஓடி பிடிச்சிடலான்றது நாங்களும் பார்த்தோம். பாரு ஸ்மைல். அப்போ இனியான்னு குரல் கேட்டு இனியா திரும்பி பார்க்குறா. அவளோட அப்பா அம்மா நிற்கிறாங்க. இனியா அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக எழும்பி போகிறா. ரேகா உட்காருமா இந்த மாதிரி நேரத்தில் அடிக்கடி எழும்பக்கூடாது. இனியா அம்மா உங்களுக்கு எப்படி. சுரேஷ் சம்மந்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கங்க்ராட்ஸ் மாப்பிள்ள. ஆர்யா தேங்க்ஸ் மாமா. இனியா ஆண்டி. அகிலா ஒரு பொண்ணு அம்மாவுக்கு போகிற சந்தோஷத்தை புருஷனுக்கு அப்புறம் அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. நாம் ஊருக்கு போனதும் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் கூட ரெண்டு நாள் இங்கேயே தங்குற மாதிரி ஆகிடுச்சு அதான் அவங்கள இங்கேயே வர சொல்லிட்டேன். இனியா தேங்க்ஸ் ஆண்டி அப்படி எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஆதி ஆர்யா ஷாம் கூட பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்யா ஷாம் கிட்ட பேச முடியல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பாரு அவருக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி யோசிக்கிறாரு. ஆர்யா ப்ரோ என்னாச்சு ஏன் எப்படி நிற்கிறேன். ஆர்யா ஒன்றும் இல்லைடா நீ சொல்லு. லேடிஸ் கூட்டத்தில் இருக்க பார்வை பார்க்குறாரு. அவள் சின்சியராக ஆர்த்தி இனியா மித்ரா கூட பேசுகிறா. மறுபடியும் ஆதி அவங்க பேசுகிறது கவனிக்கிறாரு. பட் இந்த முறை பாரு ஒரு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆதி மைன்வேஸ் எனக்கு என்னாச்சு மொஸ்கிட்டி எனக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே. பாரு அவரோட குழப்பத்தை பார்த்து சிரிக்கிறான். ஆதி பார்க்கும்போது அவரை கண்டுக்காத மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசுகிறா. ஆதி குழப்பத்தில் திரும்பவும் பார்வை பார்க்குறாரு. அவள் பலூன் ஊதுறா. ஆதி மைன்வேஸ் இந்த பலூன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ஊதி கேட்ட பலூன் மாதிரி இருக்கே. திரும்பி அந்த பையனை பார்க்குறாரு. அவங்க கையில் பலூன் இல்லை. ஆதி மைன்வேஸ் மொசுக்குட்டி இதெல்லாம் உண்மையிலே தானா. ஒரு தூணுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாரு. பாரு சிரிச்சிட்ட மறுபடியும் ஆதியை பார்க்குறா. ஆனால் அவர் இல்லை.
அப்போ ஆரோ மைன்வேஸ் இங்கே தானே இருந்தார், எங்கே போயிருப்பார் சுற்றி பார்க்குறா, அவர் இல்லை. பாரு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறா, ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து ஆதியை கையை பிடிச்சு இழுக்கிறாரு. பாரு, என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆதி, நீ என்ன பண்ணுற? அவ கையில் இருக்க பலூன் வாங்குறாரு. பாரு, அது நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஆதி, அதையும் பலூன் வச்சு செக் பண்ணணும். நான் அந்த பக்கத்துலேயே இருக்கேனே, நேரடியே செஞ்சிடலாம். பாரு, நான் சும்மா தாங்க பண்ணினேன், விடுங்க, எல்லோரும் இருப்பாங்க. அகிலா சாமி கூப்பிட கூப்பிட்றாங்க, ஆதி அம்மா கூப்பிட்றாங்க, வீட்டில் போய் நான் கவனிச்சுக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே ஜாலியாக பேசிட்டு அதே மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. மாயங்கள் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.